நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் ஃபுல் கெயின்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட் கெயின்ஸ் வந்து குட்டையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஇஏனா என்ன, இதோட கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எத்தனை கோர்ஸ் வந்து இருக்குது, கட் ஆஃப் கால்குலேஷன் என்ன, கட் ஆஃப் எப்படி வந்து இதில் கட் ஆஃப் பேசிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ பார்ப்போம். நம்மளுமே அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஇஏயூ அப்படின்னா என்ன அப்படிங்கிற கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சவங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 2022-23க்கான பேட்ச் வந்து வெயிட் பண்ணுறீங்க. இப்போ வந்து 12th எக்ஸாம் எழுதிக்கிங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஇஏயூ இதான், இது மட்டும்தான். இப்போது அக்ரிகல்ச்சர்னு எடுத்து வச்சோங்களேன், மொத்தம் வந்து 10 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 26 அஃபிலியேட்டர் காலேஜ் வந்து இருக்குது. அப்போது ஒவ்வொரு காலேஜ்லேயும் நீங்கள் போய் அப்ளிகேஷன் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்தந்த காலேஜ் வந்து கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பாசிபிலிட்டிஸ் வைஸ் கம்மி. ஏன்னா 36 காலேஜ் நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும். அதான் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக டிஎன்ஏயூ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் போட்டால் போதும், எந்த காலேஜில் உங்கள் கட் ஆஃபுக்கு ஈக்குவலான மார்க் அடிப்படையில் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கோ அந்த இது வந்து அவங்களாம் எடுத்து போட்டுருவாங்க. அதான் டிஎன்ஏயூ அப்படிங்கிறது சொல்கிறது. டிஎன்ஏயூ அப்படிங்கிறத சொல்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து போகணும், எந்த காலேஜுக்கு வேணாலும் நீங்கள் வந்து போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கிளியர்கட்டாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சோங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் இப்போ கோயம்புத்தூரில் இது பண்ணியிருக்காங்க 2. அடுத்து 3 வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் அப்படிங்கிற ஒரு 4 இருக்குது. இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், அடுத்து வந்து என்ன அப்படின்னா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா இது பயோடெக்னாலஜி, எனர்ஜி என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறத 12 விதமான கோர்ஸ் வந்து டிஎன்ஏயூ தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 12 விதமான கோர்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷன் தான், எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டெலிகிராமில் அலாட்ஸ் ஃபார் டீம் வீப்பில் ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதாக பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணுமா, அக்ரிகல்ச்சருக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணுமா, ஹார்டிகல்ச்சருக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணுமா, அப்படிலாம் கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் போட்டாலே போதும், அதை நல்லா கிளியர்கட்டாக புரிஞ்சுவாங்க. கட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை டிஎன்ஏயூ பொறுத்தாப்பில் கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். மற்ற கவுன்சிலிங்கை கம்பேர் பண்ணும்போது வந்து டிஎன்ஏயூக்கு அதிகமாக கம்பேர் ஆகும். ஏன் கேட்டு வச்சோங்களேன், இப்போ இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா மேக்ஸ் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும், வெட்டினரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பயாலஜி வந்து ஃபுல் மார்க் எடுத்தால் தான் கொஞ்சம் 100 ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அக்ரிகல்ச்சரை பொறுத்தாப்பில், டிஎன்ஏயூ பொறுத்தாப்பில் எல்லா மார்க்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4 ஆட் பண்ணி 400 எவ்வளோ வருதோ டிவைடட் பை 2 போட்டுருவாங்க. 4 டிவைடட் பை 2 போட்டால் 180 கட் ஆஃபா, 190 அப்படிங்கிறது வந்து ஆகும். அதனால தான் டிஎன்ஏயூ அதுலேருந்து எவ்வளோ சீட்ஸ் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 4000 சீட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. இதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறனா, இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகளும் இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் வந்து ஒரு 3 காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, கரூர் வந்து, சிவகங்கை, அடுத்து நாகப்பட்டினம், 3 அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த இயருமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கோரிக்கை வந்து இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க மினிஸ்டருக்குள்ள. அதோட பார்க்கலாம். கண்டிப்பாக இனி அப்டேட் கிடைச்சா நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டாக சொல்லுவோம். நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன்ஏ தரப்பில் இருந்தால் இப்போ ப்ரைவேட் காலேஜ்னாலும் 65% வந்து இந்த கவர்மெண்ட்டு கவுன்சிலிங் தான் கொடுக்கணும், 35% தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா, 65% வந்து கவுன்சிலிங் மூலியமாக தான் ஃபில் பண்ணணும். அப்போது அந்த 65% கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற ஃபீஸ் தான் வாங்கணும், கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற ஃபீஸ் தான் டியூஷன் ஃபீஸ் வாங்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், நீங்களே போட்டால் கூட கண்டிப்பாக வரும். வரக்கூடிய வீடியோஸ்லையும் கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத ஏஐசிடியிலையும் ஐசிஎம்ஆர்லையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரியே டிஎன்ஏயிலையும் வந்து ரூல் இருக்கா அப்படிங்கிறத கிளியர்கட்டாக வந்து இந்த இயற்கான பார்த்து நம்ம இதை சொல்லுவோம். சரி, பார்க்கலாம் வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஷெடியூலாக பார்க்கலாம். இதான் ஒரு முக்கியமான ரூல், கட் ஆஃப் வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கிளியர் கட் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டில் போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.